இப்போ தலைவர் இருந்து படம் கொடுக்குறாரு இல்லையோ, அவர் நம்மளை கூப்பிட்டாலே பெரிய பாக்கியம் அது. அவர் குரல் வந்து என் காதில் விழுந்தாலே அதை விட பாக்கியம் தேவையில்லை. நீ நான் 100 ரூபா பண்ணால் கூட அந்த ஒரு இது உங்களுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா சொல்லுது? இவர் வச்சு படம் எடுத்தால் லாபம் வரும்னு போடுவாங்க, அதை கட்டி கடைசியில் பார்த்தா பப்ளிக்கும் நல்லா இருக்காதுன்னு படம். ப்ரொடியூசரு நஷ்டமாச்சு, நீ தான் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி நஷ்டப்பட்டவங்க தலைவர் உதவி பண்ணியிருக்கிறாரு தெரியுங்களா உங்களுக்கு? எந்த படம் சொல்லி பார்ப்போம். ஏன்னா இதை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வரும். உங்களுக்கு எம்ஜிஆரை வந்து டெய்லி பார்க்கணுங்க. நம்ம ஹாலில் பாருங்கள், நான் ஒன்று எம்ஜிஆர் இருப்பார், அடுத்து விஜய் ஃபோட்டோ. விஜய் ஃபோட்டோனா எனக்கு லைஃப் கொடுத்தவர். அவர் டெய்லி பார்க்கும்போது அந்த நன்றி உணர்வு ஒரு தேங்க்ஸ் சொல்லி போயிட்டிருப்பேன். எம்ஜிஆர் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஒரு புத்துணர்ச்சி சொல்லலாம். அவர் அவர் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன இந்த சோம்பல் உட்காந்து கூட பார்த்து நினைச்சு போடுறாங்க, வேலையை போடுறாங்க. அந்த எம்ஜிஆர் கொடுத்த செட்டில் அவர் எம்ஜிஆரை பார்க்கும்போது ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது நம்ம ரசிகர்கள் எவ்வளோ சந்தோஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்து உரிமை குரல் விடியே கதை எழுது, அது பாட்டாக கட்டும் படத்தை பார்க்கும்போது ஒரு தேவலோகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு அது அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் எல்லாம் நல்லா இருக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்து மதமும் கிறிஸ்தவ மதமும் முஸ்லீம் மதமும் என் பணிவான இந்த பிஎஸ் நல்லா இருக்கும். சென்னை தமிழ் ட்ரெண்டிங்லேருந்து புரட்சி தலைவர் பக்தராக, புரட்சி தலைவர் பக்தர் கோசம் நான் ஈசா ரோடுக்கு திரு பேரரசர் சார் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். பல வெற்றி படங்கள் தந்த இளைய தளபதி விஜய் அஜித் எடுத்தாலும் அவர் வந்து நான் கடந்த ஒரு வாரம் முன்னாடி யூடியூப்பில் அப்படியே பார்த்துனே வந்தேன். ஏன்னா இப்போ வந்து ஃபேஸ்புக்கு ஆண்ட்ராய்டு போனிருந்து சர்ச் பண்ணி பார்த்துனே இருந்ததில் இவர் ஒரு அறிவு வகை புகைப்படம் ஒன்று கிடச்சிது. என்னன்னா எங்கள் ஊருக்கு வந்தால் தேவகுமாரன். தேவகுமார் சொன்னோன்னு அவர் வீட்டில் பார்த்தோன்னே தேவகுமாரன்னு ஏதோ இருக்கிறா போல். அதுதான் பெரிய விஷயமாகுது. அவர் எப்போ சொன்னார்னு தெரியல தேவகுமாரனை பார்த்தேன்னு சொன்னார். ஆனால் வீட்டில் பார்த்தா அவருடைய தேவகுமார் தலைவருடைய சிலை இருக்கிறது. அந்த சிலை எதுக்கோசம் கூட தான் நான் அப்புறம் கேட்குறேன். இப்போ அவர் வீட்டுக்கு வந்துக்கிறேன். அந்த எங்கள் ஊருக்கு வந்த தேவகுமார்னு அவரை கேட்ட தான் தெரியும். அப்போ வந்து பள்ளி பருவம்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறத விதத்தை பார்த்தா பள்ளி பருவம்னு நினைக்கிறேன். இந்த பள்ளி பருவத்தில் அவர் தலைவரை பார்த்துக்கிறாரா இல்லையா, அவங்க ஃபேமிலியை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறேன். முதல்ல அவர் எந்த ஊருன்னு நான் முதல்ல கேட்டுக்கிறேன். இது எங்கே நடந்ததுன்னு நான் முதல்ல அவர் வீட்டுக்கு வந்துக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கிறேன் சார். எங்கள் ஊர் தேவகுமாரே, இது வந்து படம் தலைப்பு மாதிரி இருக்குது. ஏன்னா பல திரைப்படங்களை தலைப்பில் வச்சு திருப்பாச்சி திருப்பதி இப்படிலாம் எடுத்துக்கிறீங்க. இது எங்கள் ஊர் தேவகுமாரன், இது படத்துடைய தலைப்பா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது கொஞ்சம் பக்தர்கள் கோசம் சொல்லுங்கள். ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்லுன்னு ஒரு பாட்டே இருக்குது. அந்த பாட்டு பட்டித்தோட்டியங்களும் எங்கும் பாடிக்கொண்டு இருக்குது. இது எதுக்கோசம் அது அந்த தலைப்பு நீங்கள் வச்சிங்க, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சென்னை தமிழ் தென்றிகளுக்கு பக்தர்கள் முக்கியமாக சொல்லுங்க. ஏன்னா புரட்சி தலைவர் பக்தர் வந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலமாக அவரை பயணித்து இன்றைக்கி இப்போ தெய்வமாக மதிக்கிறார். அவர் இப்போ நடிகராக பார்க்கல, யாருமே நடிகராக பார்க்கல, தெய்வமாக தான் எல்லாமே பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் தெருவு தெருவு ஒரு போட்டா வச்சு ஒரு ஏழை மாபெர மக்கள்லாம் வழிபட்டுன்னு தான் வராங்க. ஏன்னா அவருக்கு சில கோயில்கள்லாம் வேறு கட்டி வழிபட்டு வராங்க. எதை மறந்தாலும் அவருடைய பிறந்த நாள் மறக்க மாட்டேன்றாங்க, இறந்த நாள் மறக்க மாட்டேன்றாங்க. அவருடைய டிஜிட்டல் படமே இன்னும் வெற்றி படமாக இருக்குது. சமீபத்தில் இருக்கிற கேஷ்ணா தேட்டரில் வந்து உலக சுற்றுவாள தமிழ்நாட்டு முழுக்க 89 தேட்டர் திரையரங்குகளும் வெளியிட்டாங்க டிஜிட்டலில். இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வர படத்துக்கும் அப்போ வர படத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் எடுத்து சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தை எங்கள் ஊர் தேவகுமாரன் அண்ணன் ஊர் தேவகுமாரனாக திரு பேரரசு இருக்கிறாரு, அவரை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் இறந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. என்ன அதிசயம்னா இன்றைக்கும் அவரோட நினைவு நாள் அப்புடின்னா நான் ஈசிஆர்லேருந்து வடபழனிக்கு ஆஃபீஸ் போவேன். போகிற வழியெலாம் ஒவ்வொரு ஏரியா சில தெருவு தெரு அவர் ஃபோட்டோ வச்சு இன்றைக்கும் அவருக்கு மாலை போட்டு ஊர் தெரிஞ்சுக்கிருக்கோம். இந்த ஏரியாவில் ஒரு சாங் போய்கிட்டு இருக்கோம், எம்ஜிஆர் சாங்கு. அவர் கடந்தால் அடுத்து அதே எம்ஜிஆர் சாங்கு இன்னொரு சாங் போய்கிட்டு இருக்கோம்.
அப்போ நான் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் பல எம்ஜிஆர் படங்கள் பல எம்ஜிஆர் பாடலையும் கேட்டுட்டு நான் போய் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸில் உட்காந்தா எனக்கு பெருமிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் இறந்து 35 வருஷம் ஆகிப்போச்சு, இதுதான் ஃபஸ்ட்டு நினைவு நாள் மாதிரி தெரு தெரு ஃபோட்டோ வச்சு அவங்க ஒரு எம்ஜிஆர் பாடலை போட்டு அது இது வந்து அப்போ அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்காரு, அது வந்து வெறும் ஒரு ஒரு சினிமாவை தொழிலாக பாவிக்கலை, ஒரு தொழிலுக்காக அவர் வந்து சினிமாவில் நடிக்கலைங்கிறது இதெல்லாம் சத்தியபூர்வமான ஒரு உண்மை. சினிமாவுக்கு ஒரு தொழிலே இல்லை, அதன் மூலியமாக மக்களை சந்திச்சிருக்கார், திரை வழியாக மக்களை நேசிச்சிருக்கார், திரை வழியாக மக்களை கவர்ந்திருக்கார், திரை வழியாக தன்னோட பாசத்தையும் அன்பையும் மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். நடிப்பை வெளிப்படுத்தினான்னு எம்ஜிஆர் சொல்ல முடியாது, அவர் வந்து பாசத்தையும் அன்பையும் மக்களை வெளிப்படுத்தியிருக்கார். அது ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கும் 35 வருஷம் கழிச்சும் அவர் நினைவு நாளுக்கு அவ்வளவு மக்கள் இன்றைக்கும் அதை எம்ஜிஆர் வணங்குறாங்க. அவங்க பிறந்த நாள் இந்த அதிசயம் வந்து யாருக்கும் கிடைக்க போகிறத நான் என்ன சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் வந்து சில அரசியல்வாதிகள் வந்து சில தலைவர்களை வைக்கலாம், அதெல்லாம் அரசியல் லாபத்துக்காகவும் அரசியல்வாதிகள் மட்டும்தான் வணங்கப்படுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து நடிகரும் இல்லை அரசியல்வாதியும் இல்லை, அவர் வந்து ஒரு மக்கள் நாயகன், மக்களுக்கு அவர் ஒரு தேவகுமாரன் சொன்ன மாதிரி, அதனால் இன்றைக்கும் கொண்டாடுறாங்க. இப்போ சொன்னாங்க எங்கள் ஊருக்கு வந்த தேவகுமாரன், அது வந்து நான் வந்து என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். அதில் எம்ஜிஆரை பற்றி நான் எழுதின விஷயந்தான் எங்கள் ஊருக்கு வந்த தேவகுமாரன். நான் இப்போது ஸ்கூல் படிச்சுக்கிட்டுருக்கேன், இப்போ 4வது 5வது நினைக்கிறேன். இப்போது எங்கள் ஊரில் எங்கள் அப்பா பிரசிடண்ட், அவர் ஏடிஎம்கே, அவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். அப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே எம்ஜிஆர் கட்சியில் சேர்ந்துட்டார். அப்போ ஏடிஎம்கே சார் பார்த்தா இங்கே எங்கள் ஊரில் நிற்பார். எங்கள் அப்பா வந்து எங்கள் ஊர் எம்ஜிஆர்ம்பாங்க, ஏன்னா தொடர்ந்து அவர் 3 முறை 4 முறை அவர் தான் எங்கள் ஊர் பிரசிடென்ட், அவர் 2 நாளே ஜெயிச்சிருவார். இன்னொன்று அவர் வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ண மாட்டார், ஒரே ஒரு ஊரில் மாட்டு வண்டியில் போய்ட்டு ரவுண்டு கும்பிட்டு வந்துடுவார், அவ்வளோதான், ஆனால் மக்கள் ஜெயிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் லேடிஸ் கான்டெக்ட் போட்டாங்க, அப்போ எங்கள் அப்பா நிற்க முடியல, அப்போ எங்கள் அம்மா நிற்க வச்சாங்க, எங்கள் அம்மா ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாம் காரணம்னா எம்ஜிஆர் தான், அந்த ரெட்டையில் சின்னந்தான் தொடர்ந்து 4 முறை வந்து எங்கள் ஊரில் பிரசிடண்ட் இருக்காங்கன்னா அது முழுக்கும் அது எம்ஜிஆர் மாஸ் தான். அது அப்போ ஃபஸ்ட்டு பிரசிடண்டாக இருந்த டைம் எம்ஜிஆர் வந்து சாரி எம்ஜிஆர் இப்போ கட்சி ஆரம்பித்த சமயம் ஊர் ஊராக பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அப்போ எங்கள் ஊர் சிவகங்கை, நான் அப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டம், அப்போ பிரிக்கலை, இப்போ தான் அதுக்கப்புறம் தான் பசுமை மாவட்டம், இப்போ சிவகங்கை மாவட்டம் ஆகிப்போச்சு. அப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான் அதெல்லாம் எங்கள் ஊர் இருக்குது சிவகங்கை பக்கத்தில். அப்படியே ப்ரோக்ராம் போடும்போது 3ஆம் தேதி சிவகங்கிலேருந்து அதுக்கடுத்து இங்கே நாட்டசொண்டை பிரச்சாரத்துக்கு வராரு அப்படின்னு ப்ரோக்ராம் வந்து காலையில் இங்கே வந்து பார்த்துட்டு காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பக்கம் காளையர்கள் போகிறாரு அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம். அப்போ நம்ம வீட்டுக்கு எம்ஜிஆர் வராரு, அப்போனா எவ்வளோ ஒரு விஷயம், நாடே கொண்டாடுற ஒரு ஒரு தலைவர், அவரெல்லாம் நேராக பார்க்க மாட்டோம் இயங்கிட்டு இருக்க ஒரு மக்கள் கூட்டம். அப்போ நம்ம வீட்டுக்கு எம்ஜிஆர் வரவங்க, என்னால் எனக்கு அது அது ஏதோ ஒரு வேறு உலகத்து போன மாதிரி இருந்துச்சு எனக்கு, இதெல்லாம் கன்ஃபார்ம். அப்போ பார்த்தா எங்கள் அப்பா ஒன்றார், சரி எம்ஜிஆர் வராரு அப்படின்ட்டு வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறோம், ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து கலர் கலராக தூண்லாம் தூண்லேயும் 4 கலர் இருக்கும், பார்த்து பார்த்து எங்கள் அப்பா பெயிண்டர் வர வச்சு ஃபுல்லாக கலர் அடிச்சிட்டோம். நெருங்கிருச்சு நாளைக்கு வரப்போகிறாருங்கும்போது இன்றைக்கெல்லாம் அப்படி இருக்குது. காலையில் அவர் பலகாரம், அவருக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாம் எங்கள் அப்பா விசாரிக்கிறார், விசாரித்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் சமைக்கிற ரெடி பண்ணியாச்சு. தீபாவளி மாதிரி குழந்தை மனசான தீபாவளிக்கு எனக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி நாளைக்கு ஒரு பண்டிகை மாதிரி எனக்கு ஒரு நினப்பு தான் இருக்கேன்.
மறுநாள் அப்புறம் என்னாச்சுன்னா இங்கே லேட்டர்ஸ் எப்போ வெஞ்சர் ப்ரோக்ராம் அப்படி கொஞ்சம் டிலே ஆயிரும், போகிறது டக்கு முடிச்சு தர முடியாது, மக்கள் கடந்து வரணும் அப்படியே மக்கள் சந்திக்கிறது, மக்கள் பார்த்தாலே அவர் வந்து அந்த டைம்லாம் அவருக்கு போயிடும் அவருக்கு. அப்புறம் சிவகங்கையில் எங்கேயோ அங்கேயே டிஃபன் முடிச்சுட்டாங்கும்போது அப்புறம் காலையில் ஒரு டைம் டைம் ஆயிடுச்சு. அப்படி நேராக ஊர் கடை விதிம்பாங்க, அங்கேயே மக்கள்லாம் கூடுவாங்க, மக்கள்லாம் அங்கே ஃபுல்லாக கூட்டிட்டாங்க. எனக்கு என்ன என்னடா எம்ஜிஆர் வீட்டுக்கு இல்லையே அவங்களோட ஃபீலிங், அதோடு அந்த கூட்டத்தை கூட்டம் போய் எம்ஜிஆரை காத்து கிடக்குறோம், இந்த வரார் அந்த வரார்ன்ட்டு. ஆக்சுவலி அவர் சொன்ன டயத்தை விட ஒரு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் கழித்து தான் எங்கள் ஊருக்கே அவர் வர்றார். ஆனால் அந்த மூன்று மணி நேரம் எங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமத்து மக்கள் வயசானவங்க 70 வயசு 80 வயசு குழந்தைங்க, இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊரில் எந்த வீட்லையும் ஆள் இருந்திருக்காது, எல்லாருமே வந்து எம்ஜிஆர் பார்க்க வந்துட்டாங்க. அப்படி அப்படி ஒரு நிகழ்வு உங்களுக்கு இன்றைக்கி இதுக்கப்புறம் எங்கள் ஊரில் நடக்காதுன்னு நினைக்கிறேன். திருவிழாவாக இருக்கட்டும் அதாக இருக்கட்டும் யாராவது வீட்டில் இருப்பாங்க, ஒட்டுமொத்த குடும்பம் எம்ஜிஆர் பக்கம் வந்துருச்சு. அப்புறம் அப்படியே பார்த்து நானும் உட்காந்துருக்கோம், 400 வருஷம் அப்படியே அந்த உடம்பு வலி யாருக்கும் வயசானவங்களுக்கு இருக்க நம்மளாம் அங்கே இருக்க போகுது காது கிடக்குறோம். திடீர்னு பிற புரட்சியில் வாழ்க புரட்சியில் எம்ஜிஆர் வாழ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அப்படியே புல் அரிக்குது நம்மளுக்கு சவுண்டு, அந்த சவுண்டு பார்க்க மாதிரி ஒரு எனர்ஜி உண்டாகும். அப்படியே வேனில் அப்படியே உள்ளே ஒரு நின்றார் எம்ஜிஆர் அப்படியே வரார், அப்படியே கையை காட்டினா இருப்பாங்க ஜொலிக்கிற முகம் பார்த்தோன்னா. அப்போ அதனால அந்த தேவகுமார்ங்கிற வார்த்தையை நான் போட்டேன். அங்கே ஒரு மனிதர் பார்க்குற மாதிரி இல்லை, ஒரு தேவகுமார் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஒரு பிரமிப்பு. அப்படியே கை கட்டு வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்தார், மாலை போடுறாங்க மாலை போகிறாங்க, அவர் வேன்லேருந்து மாலை வாங்கிக்கிறாரு, ஒரு மாலையை கலட்டி கூட்டத்தில் தூக்கி போடுறார். கரெக்டாக பார்த்தா ஒரு வயசை நம்ம கழுத்து மாலை விடுவது. என்ன அதிசயம்னா அந்த மாலையை பொக்கிஷமாக நினச்சி அந்த அம்மா வந்து பல மாதங்களாக வீட்டு தொங்கப்பட்டு வந்துருக்காங்க, அதை எடுத்து வெளியே போடவே இல்லை. அதெல்லாம் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இப்போ எந்த அளவுக்கு எம்ஜிஆர் நினைச்சிருக்காங்கிறத உணர முடியும். என்னால் இப்போ கல்யாண மாலையை கழட்டி போட்டால் அடுத்த மாதம் தூக்கி போட்டுறாங்க, அப்போ எம்ஜிஆர் போட்ட மாலையை பல மாதமாக அந்த வீட்டில் ஆண்டு மாட்டி வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ நினைச்சிருப்பாங்க எம்ஜிஆர். இன்னும் நான் தூக்கி போடும்போது பாருங்க, ஒரு வயசான பொண்ணு மேலேயோ ஒரு ஆம்பளை மேலே விடல, அது அது எப்பவுமே தாய் நேசிக்கிறவர், அம்மா வந்து தெய்வம் நினைக்கிறவர். அப்போ அவர் தூக்கி போட்ட மாலை வந்து அவர் அம்மா வயசு பொண்ணு மேலே தான் கழுத்த விடுச்சது. இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கேயும் இல்லை, எங்கே பார்த்தாலும் பார்த்தா உங்களுக்கு எம்ஜிஆருக்கும் ஒரு வயசானவங்களுக்கு நெருக்கமாக இருக்கும். ஒரு கட்டுப்பிடிச்சோட ஒரு ரேஷன் நம்ம கழிவு வச்சுப்பார், அது மாதிரி சிறுசு அதிகமாக வெளியே வரும் முதல்ல. இதெல்லாம் ஒரு தாயை ஒரு நேசிக்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதனால் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் பார்க்குறேன், அதிலிருந்து அந்த பிரமிப்பு இன்றைக்கும் எனக்கு இருக்குது. அந்த கூட்டத்தில் சின்ன சிறுவனாக இருந்து எம்ஜிஆரை பார்த்த பிரமிப்பு எனக்கு இன்றைக்கு இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, கோடானுடி மக்களுக்கு எம்ஜிஆர் எப்படி புரட்சி நடிகராக இருந்து புரட்சி திலகமாக இருந்து புரட்சி தலைவராக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாரோ அதே மாதிரி தான் அவர் ரசிகர்களும். அவர் ரசிகராக இருந்தாங்க, அப்புறம் தொண்டராக மாறினாங்க, இன்றைக்கி எல்லாருமே எம்ஜிஆர் பக்தராக இருக்காங்க, எம்ஜிஆர் உதவியமாக தான் நினச்சிருக்காங்க. இது வந்து உலகத்தில் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் நடக்கும். அப்புறம் சார் இன்னொரு கேள்வி, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்லுவேன். இப்போ அவர் உயிரோடு இருக்கிறான்னு வச்சுங்க, இப்போ விஜய் வச்சு படம் எடுத்துக்கிறீங்க, அஜித் வச்சு படம் எடுத்துக்கிறீங்க, இப்போ வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் தலைவர்னு வச்சுங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து லேண்ட்லைனில் இருந்தது, பல டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, ஸ்ரீதர் ஏபி நாகராஜன் ஏசி திரையில் வச்சவங்க பல, அதாவது தலைவரை வச்சு எடுக்காதவங்க திருப்பி தலைவரை வச்சு வெற்றி படமாக இருக்கினார். உரிமை குரல், மீனவ நண்பன் உரிமை குரல்லாம் வந்து ஸ்ரீதர் எடுத்தார் போல், ஏபி நாகராஜன் வந்து பல படங்கள் புராண படங்கள் எடுத்தாலும் அவர் நவரத்ன ஒரு படம் வந்து வெற்றி படமாக ஆகினார். இப்போ திடீர்னு ராமாவர் தோட்டத்துலேருந்து இப்போ செல்ஃபோனே வச்சுக்குவோம், ஆண்ட்ராய்டு ஃபோன் அவர்கிட்ட இருக்குது, திடீர்னு ஃபோன் பண்ணி உங்களோட நல்ல தெரிவு, அதாவது தலைவர் வந்து நேரடியாக சந்திக்க மாட்டார், பல ஆளுங்களை வச்சு விசாரணை போனார், எப்படி டைரக்டர் ஏதாவது பண்ணி தான் அவர் வாய்ப்பை கொடுப்பார். அதுமாரி உங்களை நீங்கள் தூங்கின்னு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஃபோன் வருது, எடுத்து அட்டன் பண்ணுறேன், ராமச்சந்திரன் பேசுகிறேன், நாள் உங்களுக்கு எப்படி இருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்,
அவர் வந்து எதுக்கு கூப்பிடுவார் ஏதா கூப்பிடுவார்னு டைரக்டர் பார்த்து தான் தெரியும். அவர் ஒரு கதை ரெடி பண்ணுன்னு சொன்னால் கதை ரெடி பண்ணிவிடுங்க உடனே. இப்போ தலைவர் இருந்து படம் கொடுக்குறாரு இல்லையோ, அவர் நம்மளை கூப்பிட்டாலே பெரிய பாக்கியம் அது. அவர் குரல் வந்து என் காதில் விழுந்தாலே அதை விட பாக்கியம் தேவையில்லை. நீ நான் 100 படம் பண்ணால் கூட அந்த ஒரு இது உங்களுக்கு கிடைக்காது. அவர் அழைத்து ராமாவரத்துக்கு நான் போகணும்னு வச்சுங்க, அது வந்து அதுல தான் எனக்கு பெரும் பாக்கியம். அது இப்போ தலைவர் இருந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டா அது வந்து நான் சினிமாவுக்கு வந்த பாக்கியத்தோட உச்சம் அப்புறம் அது கற்பனை. அதை கூட நீங்கள் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, அவர் கூப்பிட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ கற்பனை நினச்சி பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம்னா, உண்மையிலே புரட்சி தலைவர் கூப்பிட்டு வாங்க பேரரசு அப்படின்னா எப்படி இருக்கும் அது? அப்படி கதையை ஒரு கதை நம்மளுக்கு ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னா எனக்கு நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு இப்போதைக்கு ஏற்படுற மாதிரி அரசியலில் ஒரு தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறக்க. ஏன்னா நிறைய சொல்லியிருக்காரு அவர், எப்படின்னா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு தலைவர். மக்களுக்கு ஒரு தலைவன் எந்த மாதிரி தொண்டு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. எப்படிலாம் நம்ம தலைவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சில கேரக்டர் வச்சு இப்போ காட்டியிருக்காரு. ஆமாம், நிறைய படங்களா? ஆமாம், அந்த பாடல்லையே நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். தப்பான தலைவர்கள் யார், இங்கே நடிக்கிறது யார், ஊழல் பண்ணுறது யார், எல்லாமே அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் மக்கள் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும், மக்களை தேர்ந்தெடுக்கல, மக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல மக்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவை. ஏன்னா இன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் சரி, ஜாதி அடிப்படையில் ஒரு சீட்டு கொடுக்கல. இந்த ஜாதிக்காக இந்த தொகுதிக்கு ஒரு சீட்டு அப்படிங்கிறத அவர் இருக்க வரைக்கும் அந்த தப்பை அவர் பண்ணவே இல்லை. அவர் பொதுவாக தான் பண்ணார், கட்சி சார்பாக கூட்டணிக்கு கொடுப்பார தவிர ஜாதி அரசியலில் அவர் வளர்த்து விடலை. ஜாதியால் சில வன்முறைகள் அப்படி மேலும் இங்கே இருக்கும்போது தட்டுன்னு ஒரு புரட்சி தலைவர் அதை அப்போவே தட்டி அடக்கி வச்சார். அவர் அந்த வரலாறுலாம் மக்களுக்கு மீடியாவுக்குள்ளே மக்கள் சொல்லணும், ஜாதி தலை தூக்கும்போது எப்படி அடித்து அமைக்க வச்சாருன்ட்டு. அவங்க உண்மையான தலைவர், எது எது வந்து நாட்டை நாசம் பண்ணும் நாசம் பண்ணிடக்கூடாதுங்கிற தெளிவாக இருந்தார். ஜாதியை வளர்த்துட்டால் நாட்டை நாசமாக போயிடும், இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதெல்லாம் படத்தில் இன்றைக்கி விஞ்சார் நடித்தார்னா அதெல்லாம் சொல்லணும். ஜாதிக்காரனுக்காக ஓட்டு போடாத, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாத, மதத்துக்காக ஓட்டு போடாத, மனுஷனை பாருங்கள், மதத்தை பார்க்காதே, ஜாதியை பார்க்காத. ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டுக்கு துரோகம் பண்ணுறது சமம். இதெல்லாம் புரட்சி தலைவர் சொன்னார்னா அப்படியே மக்கள் மத்தியில் இப்போ பதிஞ்சிரும். மற்றவங்க என்ன தான் சொன்னால் கூட அவங்க தலையில் ஏறாது. இன்றைக்கி புரட்சி தலைவர் இருந்து நீ ஓட்டுக்கு வாங்கினா அது நாட்டுக்கு கூட துரோகம் சொல்லிட்டான், ஒருவே என்ன ஓட்டு பணம் வாங்க மாட்டான். அது சொல்கிறதுக்கு யாருக்கு அன்னைக்கு? நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாலும் தான் இங்கே இருக்குது, கொடுக்குற அரசியல் அரசியல் தான் இங்கே இருக்காங்க, வாங்க சொல்ல அரசியல் யார் இருக்கா? அப்பா இன்றைக்கி புரட்சி தலைவர் இருந்தால் ஒரு நாட்டுக்கு நம்ம ஆளப்போகிறவரை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கதையை நான் பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார். அதுதான் தெல்ல தெளிவாக நம் நாடு படத்தில் வந்து ஒரு தெருவில் ஒருவர் குடிசேரியால் ஒரு பெண்ணை வந்து போட்டு அடிப்பா போல். எதுக்கு அந்த பொண்ணை அடிக்கிறேன்னா, பாரியா வருகின்ற எலெக்ஷனில் வந்து யார் பணம் கொடுப்பா அங்கே ஓட்டு போடுன்னு சொல்லுவா போல். அதுக்கு எம்ஜிஆர் சரியான விளக்கம் கொடுப்பார். அது அதுதான், காசுக்காக வேலை போகக்கூடாது. ஏன்னா தேர்தல்ன்றது 5 வருடம் வரும், 3 வருடத்தில் வர்றது தான். ஆனால் பசின்றது 3 வேளை வருதில்ல அப்படின்னு சொல்லி அழகாக நம் நாடு படத்தில் தெள்ள தெளிவாக சொல்லுவார். அப்புறம் இன்னொன்று சார், இப்போ இந்த சிலை வந்து தலைவருடைய சிலை, இது எங்கே கொடுத்தாங்க? இது வந்து ஏஜிஎஸ் ஏசி சண்முகம். ஆமாம், அவருடைய இதுக்கு போயிருந்தோம் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு. அவர் வந்து எம்ஜிஆரோட உங்களை மாதிரி அவர் எம்ஜிஆரோட பக்தர் அவர். ஆமாம், அப்போ எங்களுக்கு சும்மா பொக்க அப்படின்னு சொல்லி கொடுக்காம எம்ஜிஆர் சிலையை கொடுத்தார். அது வந்து நான் வந்து இப்போ எத்தனை நியூஸ் ஷீல்டு வாங்கியிருக்கோம், எவ்வளோவோ பண்ணியிருக்கோம், ஆனால் இது மட்டும்தான் நான் வீட்டில் வச்சு வச்சுருக்கேன், வாசல் வச்சுருக்கேன். ஏன்னா
இதை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வரும். உங்களுக்கு எம்ஜிஆரை வந்து டெய்லி பார்க்கணுங்க. நம்ம ஹாலில் பாருங்கள், நான் ஒன்று எம்ஜிஆர் இருப்பார், அடுத்து விஜய் ஃபோட்டோ, விஜய் ஃபோட்டோனா எனக்கு லைவ் கொடுத்தவர். அவர் டெய்லி பார்க்கும்போது அந்த நன்றி உணர்வு ஒரு தேங்க்ஸ் சொல்லி போயிட்டிருப்பேன். எம்ஜிஆர் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி சொல்லலாம். அவர் பார்த்தாலே நம்மளுக்கு என்னென்னா இந்த சோம்பல் இதாக உட்காந்து கூட பார்த்து செஞ்சு போடுறாங்க, வேலையை போடுறாங்க. அந்த ஒரு இதுக்காக தான் எம்ஜிஆர், எம்ஜிஆர் அந்த வார்த்தை சொல்லும்போது எப்படி நம்ம ஒரு அம்மா சொல்கிறோமோ, அப்பா எப்படி சொல்கிறோமோ, அது எம்ஜிஆர் சொல்லும்போது அந்த அந்த ஒரு உள்ள ஒரு பாசம் வரும். அதனால் அந்த சிலை வந்து டெய்லி கிளம்பும்போது உள்ள பார்த்துட்டு போயிருக்கேன். அது புத்துணர்ச்சிக்காக தான் வச்சுருக்குது. அப்புறம் இன்னொன்று சார், இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கம் இப்போ கட்டாமல் இருக்குது, ஏன்னா தலைவருக்கு அதில் பங்கு இருக்குது, ஏன்னா அது பெரிய வரலாறு அது. ஏன்னா அது ஒரு காலத்தில் வந்து இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு காலத்தில் சங்கரா சாமி கலையரங்கன்னு இருந்தது, அதுக்குள்ள தலைவர் தான் உதவி பண்ணியிருக்கிறார் அந்த இதுக்கு. அப்புறம் ஸ்டெண்ட்டு கலைஞருங்க, அங்கேயும் வந்து தலைவருடைய புகைப்படம் தான் இருக்குது. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு போனால் அங்கேயும் தலைவர் புகை, அதாவது தலைவர் இல்லாத இடமே இல்லை போகுது சினிமா துறையில். அரசியல்ன்றது மக்களோட கலந்துட்டார், ஆனால் நடிகர்கள்னு பார்த்தாவே அவர் முக்கிய ஒரு புளியார் சுழியாகவே இருக்கிறாரு. இது வந்து இப்போ இருக்கிற நடிகர்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்களா யோசிக்க மாட்டேன்றாங்களா தெரியல. ஏதோ பப்ளிசிட்டி கோசம் அவருடைய பாட்டெலாம் பாடுறாங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எதனால் இது? எம்ஜி நான் சொன்னது, எம்ஜிஆர் வந்து சினிமா வந்து ஒரு சம்பாதிக்கிற தொழிலாக அவர் நினைக்கல. அப்படி சம்பாதிச்சா கூட அது சம்பாதித்தது பலருக்கு கொடுக்க தான் நினச்சிருக்காரு, அது பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நடிகராக போனோம், மேக்கப் போட்டோம், நடித்து முடிச்சிட்டோம், அது கிளம்பி வந்துட்டோம், நம்ம வேலையை பார்த்தோம். அது இல்லை, கூட நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட், கூட நடிக்கிற துணை நடிகர்கள், டான்ஸ் மாஸ்டரு, அதுவும் முக்கியமாக ஃபைட் மாஸ்டரு, ஃபைட்டர்ஸு, எல்லாருமே அவங்களாம் ஒரு சக ஒரு தொழில் நினைக்காமல் மனுஷனை பார்த்துருக்காரு. அதனால நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ஸ்டண்ட்டுலேயே சொல்லுவாங்க அவர் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காருன்ட்டு. யாராவது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு காயம் ஏற்பட்டால் பதறி வரும் மனுஷன், அவங்களுக்கு முழுக்க குணப்படுத்துறது அவருள்ளே வச்சுக்குவார். இப்போ ஒருத்தர் அடிபட்டால் அவர் குணப்படுத்துறது மனைவி செலவு பண்ணுவாங்க, அப்பா பண்ணுவாங்க, அம்மா பண்ணுவாங்க, குடும்பத்தினர் பண்ணுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் அப்படி, ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் ஒரு மனுஷன் இருந்ததுனால யாருக்கு என்ன ஆனாலும் சரி நான் உதவி பண்ணணுங்கிறதுல கரெக்டாக இருந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு இன்றைக்கும் திரை உலகத்தில் இன்றைக்கும் எம்ஜிஆரை போற்றி புகழ்ந்து அவரை ஒரு புலகாங்கத்தோடு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்றைக்கு காலநாளிகள் வரைக்கும் எம்ஜிஆர் பேரை திரையுலகம் சரி தமிழ்நாடு சரி யாரும் அழிக்க முடியாது. அப்புறம் என்ன சார், இப்போது கதாநாயகன் நடித்து பெரிய ஸ்டார் ஆகிறாங்க, தலைவர் வந்து சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் முதல்ல அடி எடுத்து வச்சார். அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளர் ஒரு படம் ஒன்று கஷ்டப்பட்டு எடுத்தார், கடனை உடனே வாங்கிலாம் எடுத்தாங்க. அப்போ வந்து 1000 ரூபான்றது லட்சக்கணக்கில் இருக்குது. இப்போது ஒரு தயாரிப்பாளர் கடன் ஆகிட்டாங்கன்னா அது சில தப்பான முடிவுக்கும் போகிறாங்க, சில வாய்ப்புகளும் கொடுக்காமல் விட்டுடுறாங்க. புரியுதுங்களா சொல்லுது? இவரை வச்சு படம் எடுத்தால் லாபம் வரும்னு போடுவாங்க, அது கட்டி கடைசியில் பார்த்தா பப்ளிக்கும் நல்லா இருக்காதுன்னு படம், ப்ரொடியூசரு நஷ்டமாச்சு, நீ தான் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி நஷ்டப்பட்டவங்க தலைவர் உதவி பண்ணியிருக்கிறாரு, தெரியுங்களா உங்களுக்கு? அது எந்த படம்னு சொல்லி பார்ப்போம். இது கட்டினார், அதாவது என்னால் நஷ்டமாக என்னால் யாரும் நஷ்டமாக கொடுத்து பட வாய்ப்புகளை கொடுத்து அந்த முதலீடு ஈடு கட்டினார். அப்போ வந்து இப்போது ரொம்ப பேர் வந்து கடன் ஆகிட்டா வந்து அப்படியே ஒதுங்கிறாங்க, படமே திருப்பி வாய்ப்பு கொடுக்க மாட்டேறாங்க. இப்போ ஏன்னா இப்போ ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா பெரிய பெரிய நிறுவனம்லாம் இப்போது நிறைய முதலீடு போட்டு தான் இப்போ எடுக்கிறாங்களே, சின்ன பட்ஜெட் படத்துக்கு வரவேற்பே இருக்கவே மாட்டேன். சாதாரணமாக வந்து அப்போ வந்து 18 ரீல் 17 ரீலில் ஒரு படம் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாரை போய் சந்திச்சா ஒரு 2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் கதையை சொல்லிவிட்டு 14 ரீலில் எடுத்துடுறீங்க இருக்குது. அப்போ இதே 18 ரீல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கா, எவ்வளோ கோடி ஆயிருக்கும், கொஞ்சம் அதை இப்போ விளக்கம் சொல்லுங்கள். இப்போ வந்து 18 ரீலில் வந்து ஒரு ஸ்டாரை வச்சு எடுக்கணும் எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எவ்வளோ ஃபாரினில் போய் ஷூட்டிங் எடுக்கிறாங்க, அதாவது கேரவர்லாம் நிறைய கொடுத்து இப்போ செலவு பண்ணுறாங்க. அப்போ தலைவர் காலத்தில் வந்து கேரவரே இல்லை, ஒரு கேரவரே கிடையாது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், எதுக்கோசம் இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறது? ஒரு படத்தை எடுக்கிறது 3 சின்ன பட்ஜெட் படம் எடுத்துடலாம் எடுத்துடலாம். அதேமாதிரி இன்னொன்று வந்து இந்த ஓடியோலலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க,
ஓடியோலேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுமாரிலாம் வந்து ஆடியோ லேஞ்சுன்னு ஒன்று இருந்தது பெரிய தேட்டரில், சத்யம் தேட்டரில் விளையாடும், இப்படிலாம் எடுக்கிறது இல்லை. அதை பற்றி என்னன்னு ஏன்னா ராஜன் சார் கூட அதை பற்றி நல்லா விளக்கமாக தான் சொல்லின்னு வராரு. அது அவர் பார்த்தாரு யூடியூப்பில், அதை தான் பேசினுக்கிறாரு அவர். அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.